இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு, சொந்த வீடு, அதே போல் ஒரு நல்ல வாகனம், சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய பேர் அதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்றோம் இல்லையா. ஒரு சொந்த வீடு வேணும், ஒரு கார் வேணும், வண்டி வேணும். அப்போது இது எல்லாத்துக்குமே அமைஞ்சிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தமான விஷயம் வந்து இல்லை. பட் அதுக்கு தகுந்த மாதிரி சில பிரயோகங்கள் பண்ணால் அது கிடைக்குமா அப்படின்னா, அன்பார்ந்த நேயர்களுக்கு அடிக்கடி நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான், இப்போது உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தசாபூத்தி அந்தர காலங்களில் சில பேருக்கு ஒரு டக்குன்னு ஒரு யோகம் கிடைக்கும். அந்த யோகமே நிலைக்கிறதுக்கான சில பிரயோகங்களும் உண்டு. இந்த பிரயோகம்ன்றது பிரயோகித்தல். பிரயோகித்தல்னால் அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணர்ந்தால் அப்படிங்கும்பொழுது அந்த ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் இல்லை என்று சொன்னாலும் சில வழிபாடுகளை ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்னாகும்னா, அட்லீஸ்ட் ஒரு 20% கிடைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு 40% கிடைக்கும். அந்த 40%ஐ பிடிச்சும்போது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு பூம் ஆகிடும். அதுக்கப்புறமா வரக்கூடிய காலங்கள், அதாவது அந்த ஒரு பாதகாதிபதி திசையாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதகாதிபதி திசை முடியக்கூடிய காலங்களில் நம்மளே சில நேர்களுக்கெல்லாம் சொல்லியிருப்போம். அப்படிங்கும்போது ஜாதகம் பார்க்க வர்றவங்க இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த பூஜைகள்லாம் நீங்கள் வீட்டில் பண்ண ஆரம்பிங்க, பண்ணும்பொழுது இது மாற்றங்களை கொடுத்துருன்ற மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுதும் வெற்றி கிடச்சிருதுங்கிறதான் உண்மை. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுங்கள், சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை, நீங்கள் எங்கள்கிட்ட தான் வரணுன்னுலாம் சொல்லலை, விருப்பப்படுறவங்க தாராளமாக வரலாம், அப்படி இல்லாதவங்க நீங்கள் யார்கிட்ட போகணுமோ அங்கே நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த நாலாம் பாவத்தில் வந்து கெட்டு போயிருந்தாலோ, அதில் வந்து அசுப கிரகங்கள் இருந்தாலோ, இல்லை அசுப பார்வைகள் இருந்தாலோ அதுக்குள்ளே பிரீத்தி பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ல அப்படின்னு போட்டிருக்க இடத்துலேருந்து அதுலேருந்து 1, 2, 3 லாவையும் சேர்த்துனா தான் லக்னம், சரிங்களா. அதுலேருந்து லக்னத்துலேருந்து, லக்னத்துலேருந்து ஒன் லக்னம், அதுக்கப்புறமா ரெண்டாம் பாவம், மூணாம் பாவம், நாலாம் கட்டம், அதில் பாருங்கள். அதில் பார்த்துட்டு அந்த கட்டத்துக்கு கொடுத்த வீடு கொடுத்தவரோட பிளானட், அதே மாதிரி அன்பார்ந்த தம்பி தனுஷ் அவர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அந்த இதுக்கும் பார்க்கணுமா, லைக் அந்த கட்டத்துக்குள்ள இதுவும் பார்க்கணுமா, அந்த கிரகங்களுக்கும் பார்க்கணுமானா? ஆமாம், பார்க்கணும். வீடு கொடுத்தவரோட கணக்கும் பார்க்கணும், அதே மாதிரி அந்த கிரகங்கள் அங்கே யார் அந்த கிரக அரசர் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள வழிபாடுகள், அந்த கிரகங்களுக்கு மட்டும் பிரீத்தி பண்ணக்கூடாதுங்க, அதுக்குள்ளே யார் அந்த தெய்வங்களோ அந்த தெய்வத்தோட வழிபாடு பண்ணிக்கிறதும், அதே மாதிரி நட்சத்திர சாரம் அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்ஸ் இருக்கும், அந்த சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சாரம்னு எழுதியிருக்கும், நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த சாரத்தில் போகுது, எந்த நட்சத்திர காலில் போகுது, அந்த நட்சத்திரத்தோட தேவதா யார், அந்த தேவதையும் நீங்கள் வழிபட்டுக்கிறதும் ஒரு வகையான ஒரு மாற்றத்தை டெஃபினட்டாக கொடுக்கும். சரி, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயத்த, அந்த வீடை கொடுக்கக்கூடிய இது யாருக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு. இந்த திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு செய்கிறது ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி காலங்களில் தொடங்குங்க. இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா, ஒரு மண்டல காலங்கள் செய்யும் பொழுது அதோட தாக்கங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் கிடைக்கும். அது பாசிட்டிவான அவுட்லுக் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வேல் பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் தாராளமாக செய்யுங்க. சில பேர் பயமுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நிறுத்த வேண்டாம். ஆனால் அந்த வேல் பூஜை செய்யும்போது நீங்கள் அதுக்கான உணவு கரெக்டாக கொடுத்துடணும். இல்லைங்க, நான் வந்து திருவுருவப்படம் வச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தேனும் திணை மாவும் மட்டும் வச்சுக்கோங்க. அரளிப்பூவால் அர்ச்சனை செய்கிறது, அதாவது டெய்லி வரக்கூடிய போது அரளிப்பூவால் அர்ச்சனை செய்யணும். அதே மாதிரி சுவாமி கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து இதுக்காக நாங்கள் வந்து உருகி தருகி 10 மணி நேரம் கும்பிடணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கார்த்தால நேரத்தில் முடியுமா, கார்த்தால நேரத்தில் ஒரு 20 மினிட்ஸ் கும்பிடுங்க, நைட் நேரத்தில் முடியுமா 20 மினிட்ஸ் கும்பிடுங்க, மித்த நேரத்தில் உங்கள் வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் விநாயகரோட வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிவிட்டு அரளிப்பூவால், செவ்வரளி பூவால், ரொம்ப டார்க் ரெட் இல்லாமல் நம்ம பிங்கிஷாக இருக்கும், அதுதான் செவ்வரளி, அந்த பிங்கிஷாக இருக்கிறத எடுத்துட்டு ஓம் சவும் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சவும் நமக, அதை அப்படி அரளிப்பூவை எடுத்து போடுறது. சில பேர் இப்படி இப்படி போடுறாங்க, அப்படி போடக்கூடாது, மெதுவாக எடுத்து போடுறது, இதையும் பண்ணலாம். அதே மாதிரி குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனையும் கொடுக்கும். அந்த குங்குமம் போடும்போது நல்ல டார்க் ரெட்டில் போடுறத விட பிளட் ரெட்டில் போடுங்க, ரத்த கலர் எப்படி இருக்குமோ அந்த இதை எடுத்துகிட்டு அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சவும் நமக,
ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹீம் க்ளீம் க்ளம் சவும் நமக. இதை நீங்கள் போட்டுட்டே வர்றது, இதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டே வந்துட்டு இந்த குங்குமத்தையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளி இதுலேயோ இல்லை காப்பர்லேயோ எடுத்து வச்சுட்டு இட்டுண்டே வாங்க. இது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு அடுத்த லெவலில் ஒரு வீடே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான வீடு கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வீடுகள் நீங்கள் நினச்ச பட்ஜெட்டில் கிடைக்கும். அதே மாதிரி அந்த சுபக்கடன், சுபக்கடன்னா இப்போ நீங்கள் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான லோன்ஸ் கிடைக்கும். அந்த லோன்ஸ் கிடைக்கும், கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்புகளோடு இருக்கிறது தான் அன்பர்களே. இப்போ நீங்கள் அடுத்தது இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ஒரு இன்னமும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ஸில் இருந்தால் பிரச்சனை வருமா, அந்த டைரக்ஷன்ஸில் இருந்தால் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி இதில் நீங்கள் ரொம்ப குழப்பிட்டு போகாமல் எந்த திசையில் இருந்தாலும் அது எல்லா திசையுமே நல்ல திசை தான். அப்போ பண்ணும்போதும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அதெல்லாம் விட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவதானம் சந்தை செய்யலாம். சிவதானம் செய்யலான்னா ஒரு சிவலிங்கம் எடுத்துக்கலாம். சிவலிங்கம் எடுத்துட்டு நீங்கள் நல்ல இதில் அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு அது நீங்கள் உங்கள் வசதிக்கு பொறுத்து 27 பேருக்கு பண்ண முடிஞ்சால் 27 பேருக்கு பண்ணுங்கள், 54 பேருக்கு பண்ண முடிஞ்சால் 54 பேருக்கு பண்ணுங்கள். அந்த மாதிரி லிங்க ரூபத்தில் இருக்கிறத எடுத்துகிட்டு எல்லாருக்கும் அன்பாக கொடுக்கணும். இதை நீங்கள் பண்ணும்பொழுது என்னாகும்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, அதே மாதிரி வாங்குறவங்களும் சுபிட்சமாக இருப்பாங்கன்றது தான் உண்மை. அப்போ நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் இது தாந்திரிக ரீதியான ஒரு பிரயோகங்க அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலும் இது உங்களுக்கு எளிமையான விஷயம், இதை நீங்கள் செஞ்சாலும் நல்லபடியாக பண்ணலாம். இந்த மாதிரி விஷயமும் பண்ணலாம். இல்லை எனக்கு வீடு வாங்கிட்டேன், அதை விற்கவே முடியல, ஒரு வீடை விற்று தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் சில பூஜை முறைகளும் உண்டு அன்பர்களே. அதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதோட பூஜைகளையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதுவும் வெற்றி அடையலாம் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும். காராம்பஸ் நெய் வேணும் கேட்குறவங்க அதுக்குள்ள கட்டணம் கொடுக்கும்போது தான் நம்ம பண்ணுறோம் அன்பர்களே. நிறைய பேர் இலவசமாக ஒரு வேளை நம்ம தரோம்னு நினச்சி நீங்கள் கால் பண்ணுறீங்க, அது இலவசம் கிடையாது. அதனால் அதுக்கு உள்ள கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தாந்திரிக ரீதியான பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com போய் பார்க்கலாம். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலும் அதோட தகவல்கள் எல்லாமே அதிலேயே நம்ம கொடுத்துருக்கோம். அதோடு சேர்த்து நீங்கள் வந்து பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாக வாங்கிக்கலாம், பானலிங்கமும் இலவசமாக வாங்கிக்கலாம். அந்த பானலிங்கம்ங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒன்று தான் நம்ம தரோம். சில வியாபாரிகளும் கால் பண்ணுறீங்க காசுக்கு கேட்குறீங்க, நான் காசுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை நண்பர்களே, இலவசமாக தான் நான் கொடுத்துட்டுருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒன்று தான் நான் தருவேன், அதனால் நீங்கள் தாராளமாக வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தீங்களா அதுக்குள்ளே கொரியர் கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு பாவத்தை பார்க்கும், அதாவது அடுத்த பாவமான 5ஆம் பாவத்துக்கு உள்ள பலனையும் அதே மாதிரி அதை தாந்திரிக ரீதியாக அப்படி பண்ணலாம், வழிபாடுகள் ரீதியாக அப்படி எப்படி சரி செஞ்சுக்கலாம்ங்கிற முறையில் அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் பார்க்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.